செடி ஃபேமிலி ஸ்டைல் இன்னைக்கு நம்ம செடிங்க பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் செடி மல்லிப்பூ பார்க்கலாம் வாங்க இதோ மல்லிப்பூ இது நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு மாலை அதெல்லாம் ரெடி பண்ண யூஸ் ஆகும் இது நீங்க ரொம்ப நாள் வச்சிருந்தீங்களா அதோ கிட்ட கொண்டு இதோ கீழே இருக்கிறத பாருங்க பூ இந்த மாதிரி பூச்சி இதை கடிச்சுக்கோ அடுத்து இட்லி பூச்செடி பிங்க் கலர் உள்ள தண்டுக்கு போயிடலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட் அடுத்து கருவேப்பிலை நீங்கள் கீழே இருக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸியாக வந்தோ இந்த மாதிரி மேலே இருக்கிறதோட எல்லாம் காட்டுவாங்க பாருங்க காட்டினா அது எவ்வளோ இருக்குது இதை இதை பாருங்க அதோட இதை பாருங்க இந்த இலையை நீங்கள் சேமாக பார்த்துருப்பீங்க சேமாகவே இருந்திருக்காது இது நம்ம இது நான் மேலே இருக்கு சாப்பிட்டோன்னா முடி நல்லா பெருசாக வளரும் ஓகே அடுத்த செடி போய் பார்க்கலாம் வாங்க இட்லி பூச்செடி சொன்னல ரெண்டு பெரிய மரம் ரொம்ப பெருசாக வரும் பெரிய மரம் வந்தால் நல்லதாக இருக்கும் அப்புறம் பூவும் பெருசாக வரும் சரி அங்கே பின்னாடி போய் நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் வாங்க கோவா மரம் மாங்காய் மரம் ரொம்ப பெருசாகிடும் தண்ணி ஊற்றி தான் நீங்கள் பண்ணி வைக்கணும் வேறுகிட்ட இந்த மாதிரி பண்ணி வைக்கணும் அது கூட தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்ல பெருசாக வளரும் அவங்க பின்னாடி போயிடும் நல்லா பின்னாடி போயிடும் இதோ மாங்கன்னா பள்ளி இது இதோ மாங்காய் மரம் சொல்லிட்டேன் கேன் மாட்டேன் அந்த கலர் கலர் போட்டேன் இது இது பெரிய இலை கிரீன் கலர் இதோ கிரீன் கலர் பிங்க்கு ரெட்டு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்கு வாங்க இதுவும் பார்ப்போம் இது சின்ன சின்ன சின்னது இதில் அதே கலர் தான் இதுலேயும் இதுலேயும் இந்த மாதிரி நம்ம இது பெருசுல பாக்குறோம் இது சின்னது ஆனா ரெண்டு ஒரே செடி தான் இது ரெண்டு இலை வருஷம் ஒரு இலை கேன் அப்படிதான் விளாடுவாங்க உங்களுக்கு தெரியாதுப்பா சரி இது பார்க்கலாம் துளசி செடி புதினா மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி புதினா தான் தொண்டைக்கு கடைக்காரன் இருக்கணும் சூப்பரா இருக்கும் கோல் எல்லாம் வராது இது பாத்தீங்கன்னா நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் ஆனா நல்லா கஷாயம் எல்லாம் போட்டு குடிக்கல இதுல அடுத்து பாருங்க தென்னை மரம் தென்னை மரம் இதா பாக்குறோம் கற்பூர வலிக்கு இருக்கு பாருங்க இது நம்ம வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்ல சைட்ல ஒண்ணு பாப்பா நிறைய உதவும் இதோ நீங்க பாக்குறீங்களே அந்த என்ன சொல்லுவாங்க வாழைக்காய் மரம் அதே மாதிரி இதோட ஷேப்பும் ஆனா இதுல அந்த அந்த இருக்குமே நீட் நீட்டா அந்த மாதிரி இருக்காது புரோட்டீன் செடி பார்த்தீங்கன்னா அதோட கிளை ரொம்ப டைட்டா இருக்கு இது உடச்சா உள்ள தண்ணி ஊற்றும் அதுதான் இதோட முக்கியமான பாட்டு இந்த செடி பாருங்க நம்ம அங்க பார்த்துமே அதே புரோட்டீன் இங்கேயும் எல்லாம் ஒரு எல்லாம் வேற மாடல் தான் மூணு பார்த்தோம் இது அதே மாதிரி கலர் தான் ஒரே கலர் தான் ஆனா வேற மாடல் சரி இதுவும் அதே புரோட்டீன் எங்க வீட்டுல நிறைய புரோட்டீன் இருக்கு பாத்துக்கலாம் அடுப்பு எப்படி எரியும் பாருங்க வீட்டுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு இதோ இது ஒரு புரோட்டீன் தான் கிரீன் கலர் எல்லோ கலர் இது லெமன் மட்டும்ிச்சுக்காட்டும் தலைய கீழே போட்டு பதிச்சு வச்சீங்கன்னா நல்லா பெருசா வளரும்
உள்ள நல்ல மண்ணில நல்ல பறச்சு வைப்போம் உள்ள சீதாமரம் பார்க்கலாம் வாங்க சீதாமரம் இப்பதான் வச்சிருப்போம் நல்ல பறந்து சரி பாப்பா சப்போட்டா வந்தாம்போ சப்போட்டா பாப்பா செம்பருத்தி செம்பருத்தி பார்க்கலாம் வாங்க செம்பருத்தி பூ நாங்கள் கிள்ளு வைதோ இங்கே நம்ம அங்கே பார்த்துமே அங்கே தென்னை மாந்திக்கிட்டு அதே தருவோம் இதோ இப்போ புதுசாக நாங்கள் ஒரு பைனாப்பிள் செடி இங்கே வச்சு விட்டுருக்கோம் பைனாப்பிள் செடி அதுவும் வளருது இங்கே தான் முன்னாடி ஒரு ரோஜா பூ வச்சுருந்தேன் இதோ இது தைலம் செய்கிற இலை தைலம் செய்வீங்களா க்ரீன் தைலம் அந்த தைலம்லாம் பார்த்து பின்னா அதோட இலை வச்சுதான் செய்கிறாங்க நான் பண்ணி வச்சேன் எல்லாம் எங்கள் மம்மி பார்த்து கோமாய் போட்டாங்க அதனால போட்டு சொன்னோம் இதோ இது ஒரு விதமான பூச்செடி ரெட் கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ப்ரௌன் கலர் இதோ இதுவும் ரெண்டே செடி தான் ஆனால் இது வேற இல்லை இது வேற இல்லை அப்படி இதோ இதுவும் கொடி தான் நல்லா போயிடுச்சு பாருங்க பெஸ்ட்டு இதோ அங்கேயும் வாங்க நம்ம வீட்டில் எப்படியாவது மூணு கொடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நித்திய கல்யாணி செடி இது நம்ம சுகருக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் உடம்பு அது சரியாயிடும் புளிச்ச கீரை நம்ம தங்கச்சி வந்துட்டா புளிச்ச கீரை இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோ தங்கச்சி வந்துட்டா நம்ம உடம்பெல்லாம் காட்டலல்ல எங்க டேடி தான் வச்சு விட்டா திரும்ப ஆனால் வேறு மட்டும் உடைக்கல கொஞ்சம் தோண்டி காய்ச்சிருங்க என்ன வேறு அவ்வளோலாம் தோண்ட முடியாது அவ்வளோ டைட்டு சரி சரி திருப்பி கீழே சரி சரி